இலங்கையில் கடற்பரப்பில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்க்க இருக்கின்றோம். சகல மீனவ படகுகளுக்கும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பொறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை திருநாட்டில். மீன்பிடி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன கினிக்கே தெரிவிக்கின்றார். மீனவர்கள் என்ற போர்வையில் போதைப்பொருள் சட்டவிரோத செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் அதனை தடுக்கும் முகமாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பணிப்பாளர் நாயகம் தெரிவிக்கின்றார். சட்டவிரோதமான கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் சட்டவிரோத மனித கடத்தல் விடயங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் மீன்பிடி திணைக்களத்தின் அமைச்சர் ஹாரிசன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக மீன்பிடி திணைக்களத்தின் பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் நடுக்கடலில் மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை கரைக்கு விரைவாக அறிவிப்பதற்கும் இயலுமாக இருக்குமென குறிப்பிடப்படுகின்றது. காவல் நிலையத்தில் காலநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கடலில் பயணிக்கும் மீனவர்களுக்கு குறுஞ்செய்திகள் மூலம் அறிவிப்பதற்கும் இந்த தொழில்நுட்பம் உதவியாக இருக்கும் என்று நாங்கள் பார்த்த விடயம். இலங்கை திருநாட்டில் இலங்கை கடற்பரப்பில் ஏற்பட்டுள்ள அதிரடி மாற்றம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக தந்திருந்தோம். இந்த தகவல்களை இலங்கை வாழ் மீனவ நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.